கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் அவ்வளவு எளிதாக பதவி கிடைக்காது. அதனை ஜீரணித்துக் கொண்டுதான் கட்சியில் இருக்க வேண்டும். சென்னையில் முன்னாள் எம்பி ஜின்னா பட திருப்பு விழாவில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆதங்கம். வண்டலூர் அருகே நடிகர் சூரி நடிக்கும் விடுதலை படத்தின் படப்பிடிப்பில் விபத்து. சண்டை காட்சி படமாக்கப்பட்ட போது கயிறு அறுந்து விழுந்ததில் சண்டை பயிற்சியாளர் உயிரிழப்பு. காவிரி உபரிநீர் திட்டம் மூலம் சேலம் மாநகராட்சி குடிநீர் பிரச்சினை எளிதில் தீர்க்கலாம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சேலத்தில் பேட்டி. ஆன்லைன் சூதாட்டங்களால் பணத்தை இழந்து 33 பேர் தற்கொலை செய்துள்ளதால் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளிக்கவும் வலியுறுத்தல். அனைத்து ஆதாரங்களும் தன்னிடம் உள்ளதாகவும் நேரம் வரும்போது அதனை வெளியிடுவேன் என்றும் நடிகை பார்வதி நாயர் வீட்டில் பணிபுரிந்த சுபாஷ் சந்திரபோஸ் பேட்டி. தனது தந்தை இறந்து 5 ஆண்டுகளான நிலையில் அவருடன் சேர்ந்து தான் மிரட்டுவதாக நடிகை பொய்த் தகவலை பரப்புவதாகவும் விளக்கம். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே நோய் தாக்குதலால் சாமந்திப்பூ சாகுபடி பாதிப்பு. வேறு வழியின்றி தோட்டம் முழுவதையும் டிராக்டர் கொண்டு மண்ணோடு மண்ணாக உழவு செய்த போது கண்ணீர் விட்டு அழுத விவசாயி. குஜராத் 2 கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை மறுநாள் 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் 16 புதிய மசோதாக்களை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். வடம் சாராத பகுதிகளில் மரங்கள் வளர்ப்பை ஊக்குவிப்பது தொடர்பான மசோதாவும் அறிமுகப்படுத்த முடிவு. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீன போர் கப்பல்களின் நடமாட்டம் அதிகரிப்பு. இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கடற்படை தளபதி ஹரிகுமார் பேட்டி. போரையும் வன்முறையையும் இந்தியா ஒருபோதும் ஆதரித்ததில்லை. அடக்குமுறை மற்றும் அநீதி இழைக்கப்படும் போது நடுநிலை வகித்ததில்லை எனவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. குடும்ப அட்டையுடன் வங்கிக் கணக்கு எண், ஆதார் எண் இணைப்பு கட்டாயமில்லை. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி தேரோட்டம். அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் 83 அடி உயரம் கொண்ட மகாரதத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா. வீடுகளில் மழைக்காலங்களில் மின்கசிவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க RCD கருவிகளை தவறாமல் பயன்படுத்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வேண்டுகோள். சுமார் 3000 ரூபாய் செலவில் RCD கருவியை வாங்கி பொருத்தினால் மின்கசிவு ஏற்பட்டால் மின்சாரம் செல்வது தடுக்கப்படும் என அறிக்கை. மணப்பாறையில் உள்ள 3 பொதுத்துறை வங்கிகளில் CBI அதிகாரிகள் ஆய்வு. வெளிநாடுகளுக்கு சிறார் ஆபாச படங்களை அனுப்பிய நபரின் வங்கிக் கணக்கு மற்றும் உறவினர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை வாங்கிச் சென்றனர். ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான அவசர சட்டத்திற்கு அரசாணை பிறப்பிக்காததால் அக்டோபர் 7 தேதிக்கு பின் தமிழகத்தில் 8 உயிர்கள் பலி. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாமக்கல் அருகே வடக்கு சீத்தப்பட்டி ஸ்ரீ நரம்பு சிலந்தி மாரியம்மன் கோவிலில் நாளை மகா கும்பாபிஷேகம். மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து 500 மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலம். கோயம்புத்தூரில் சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாததுடன் குப்பைகளும் அகற்றப்படுவதில்லை. கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேட்டி. சென்னை கோட்டூர்புரம் மாநகராட்சி பூங்காவில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகள் விழா. விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ரைடு அழைத்து சென்று மகிழ்வித்த பைக்கர்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பல வண்ண ஸ்டார்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா உடை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை தீவிரம். கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கும் வகையில் பொருட்கள் வாங்குவதில் கிறிஸ்துவர்கள் ஆர்வம். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது ஓயோ நிறுவனம். எதிர்கால வேலைவாய்ப்பில் முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என ஓயோ நிறுவனர் ரித்திஷ் அகர்வால் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் டாஸ்மாகில் வாங்கிய மதுபானத்தில் ஈ இறந்த நிலையில் மிதந்தது. கடையில் மதுபானம் வாங்கிய மது பிரியர்கள் அதிர்ச்சி. பிரேசிலின் ரியோடி ஜெனீரோ அருகே மலை ஒன்றில் 2 நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீ. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். நெஞ்சு வலியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ரிக்கி பாண்டிங் நலமடைந்தார்.
ஆஸ்திரேலியா மேற்கு இந்திய தீவுகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் மீண்டும் வர்ணனை. 20 ஆண்டுகளுக்கு முன் வெளியான பாபா திரைப்படம் மீண்டும் ரிலீஸுக்கு தயாராகிறது. மெருகேற்றப்பட்ட படத்தின் ட்ரெய்லரை ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டார் நடிகர் ரஜினிகாந்த்.